இந்த நேரம் வந்து நேரத்தை எப்படி நேரம்ன்றது நம்ம எப்பயுமே பார்த்துருக்கோம், காலம் பொன் போன்றது அப்படின்னு பார்த்துருக்கோம் நம்ம. அப்போ நேரத்தை நம்ம எப்படி செலவு பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து அந்த நேரத்தை வந்து எப்பயுமே நேரம்ன்றது திருப்பி வராத ஒரு விஷயம். அப்போ நேரத்தை எப்படி கையாளணும்னா, ஒரு பஸ்ஸில் நம்ம வந்து பயணம் பண்ணுறோம், உட்காரும்பொழுது என்ன ஆகுனா அதை நம்ம ஆனந்தமாக உணரணும். என்னன்னு கேட்டால் எழுந்து நம்ம பஸ்ஸில் உட்கார்ந்த உடனே என்ன ஆகுனா சலிப்பு, அப்பா எவ்வளவு நேர டிராஃபிக்கு, இந்த டிராஃபிக்கில் போகணும், இந்த கண்டக்டரை பார்த்தா ஒரு சலிப்பு, ஒரு கூட்டத்தை பார்த்தா ஒரு சலிப்பு, வெளியில் இருக்க பொல்யூஷனை பார்த்தா ஒரு சலிப்பு, நம்ம என்ன ஆகுனா அந்த சலிப்பு சலிப்பு சலிப்புன்னு இல்லாமல் நம்ம ஆஹா நமக்கு வந்து இந்த டைம் நம்ம அரை மணி நேரம் நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறோமா, இந்த டைம் நமக்கான நேரம் அப்படின்னு சொல்லி நம்ம எப்பயும் பார்க்குற விஷயங்கள் தான். ஆனால் அதெல்லாம் பார்க்காம நம்ம வந்து ஜன்னல் வழியாக பார்க்குறதோ மொபைல் எதுவுமே தேவையில்லை. நம்ம வந்து கண்ணை மூடி உட்காந்து நம்ம வந்து சுகமாக நம்ம தியானத்தை பண்ணலாம். இன்றைக்கி எனக்கு இந்த டைம் வந்து கடவுள் கொடுத்தது எனக்கான நேரம், இதை நான் எப்படி யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலத்தை வந்து நம்ம அப்படியே அழகாக நம்மளை வந்து நம்ம வந்து பிளான் பண்ணிக்கணும். நம்ம கண்ணை மூடி உட்காந்து தியானம்ன்றது பண்ணலாம். யோசிச்சு பாருங்கள், ஃப்ரீயான டைம் அந்த டைத்தில் மொபைலில் தேவையில்லாத பார்க்குறது, நல்ல பாடல்கள் கேட்கலாம், அந்த சங்கீதம்ன்றது எவ்வளோ ரம்யமான விஷயம், நிறைய பாட்டுகள் உட்காந்து கேட்கலாம், புக்ஸ் படிக்கலாம், என்ன புக்ஸ் வேணால் படிங்க, உங்களுக்கு ஜெயகாந்தன் ஸ்டோரி படிக்கணுமா படிங்க, ராமகிருஷ்ண பரமேஸ்வர் புக்கு படிக்கணுமா படிங்க, நம்மளுடைய பத்ரிஜியோட புக்கு எவ்வளோ புக்ஸ் இருக்குது எது வேணாலும் படிங்க. அந்த மாதிரி அந்த காலத்தை நம்ம கேட்ட மாதிரி நம்ம மாற்றினோம்னு சொன்னால் நம்மளுடைய பொறுத்த வரைக்கும் நமக்கு பேரானந்தம். சரி, இது எல்லாமே நீங்கள் சொல்கிறீங்க எப்படி வரும் கேட்டால், தொடர்ந்து தியான சாதனை பண்ணும்போது நம்ம எவ்வளோ அழகாக அந்த தியான சாஸ்திரத்தில் எவ்வளோ விஷயங்கள் நம்ம வந்து பார்த்துருக்கோம் பாருங்கள் இதில் நம்ம இல்லையா. அது மாதிரி நம்ம உட்காந்து நம்ம கேட்கும்பொழுது என்ன ஆகும்னா, அந்த மொபைலில் வந்து எவ்வளோ வசதிகள் இருக்குது, எவ்வளோ பாட்டுகள் இருக்குது, என்னன்னு கேட்டால் நம்ம வந்து தேவையோ தேவையில்லையோ எவ்வளவோ விஷயங்களுக்காக நம்மளுடைய பணத்தை நம்ம செலவு பண்ணுறோம். உட்காந்து ஒரே ஒரு ட்ரெஸ்ஸுக்கு 10,000 ரூபா செலவு பண்ணோம், ஆனால் ஒரு நல்ல ஒரு மொபைல் ஃபோன் நம்ம வாங்கி வச்சுருந்தோன்னா அதில் இல்லாத நல்ல விஷயங்களே இல்லை. இப்போ வந்து எவ்வளவு நமக்கு வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, விஞ்ஞான வளர்ச்சின்றது எவ்வளோ ரொம்ப எவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம வந்து இப்போ உட்காந்துட்டு அழகாக ஒரு பாட்டு கேட்கலாம், இல்லை யார் ஸ்பீச்சாவது கேட்கலாம், நம்ம உட்காந்து தியானம்ன்றது கண்ணை மூடி நம்ம பண்ணும்பொழுது நமக்கு எவ்வளோ அழகான ஒரு விஷயம் இருக்கும், அந்த அதில் வந்து பேரானந்தத்தை நம்ம கண்டிப்பாக அடைய முடியும். அதனால் வந்து நம்ம டிசைன் பண்ணுறது தான் நம்மளோட டைத்தையும் நம்மளோட வாழ்க்கையும் நம்ம டிசைன் பண்ணின்னு தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பேரானந்த நிலையை அனுப்பலாம்.